परिगन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। संकल्प सूर्योदयत்துல நம்ம ஒன்பதாவது அங்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். சில ஒரு அத்தியுதமான விஷயங்கள், ஒரே ஒரு நிமிஷம். இதுல என்னன்னா, இப்போ விவசாயமும் ராஜாவும் பேசிட்டு இருக்கா, இது என்ன பிரகரணம்ன்றத முதல்ல பார்க்கணும். ராஜாவுக்கு விசேஷமாக ஒரு புரஸ்காரம் பண்ணணும். என்ன இப்ப மகாமோகன் இடத்துல இருந்து, அதாவது பெரிய எதிராளியாக இருக்கிற மகாமோகனை ஜெயிச்சாயிட்டு, ஆகையால அவருக்கு கொண்டாடணும், அவருடைய ஜெயத்தை கொண்டாடணும்னு சொல்லி சொல்ற. ஆனா ராஜா வரைச்சு அதுக்கு தயங்குறேன். ஏன்னா இதோட எல்லாம் முடிஞ்சு போயிடல, இன்னும் எவ்வளவோ இருந்துட்டு இருக்கு, அதுல போய் எப்படி நீங்க வந்து இப்பவே எல்லாம் பண்ணணும்னு எல்லாம் நாம நினைக்கிறது என்பதாக சொல்லி சொல்ற. அதுக்கு இப்ப சமாதானம் அவர் விவசாயம் சொல்லிட்டு வர, இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, இப்ப நடந்திருக்கிறதே போறோம், இதுவே நல்லா தெரியறது, இனிமே யாராலையும் ஏந்திருக்க முடியாது, மகாமோகம் காமனோ குரோதமோ யாருமே ஏந்திருக்க முடியாது, அந்த இடத்தெல்லாம் தாண்டிட்டோம், நமக்கு சித்தின்றது நிச்சயமாயிட்டோம், ஆகையால நாம கொண்டாடுறதுனால தப்பு இல்லைன்றத பத்தி சொல்லிட்டு வர. அதுல விஷ்ணு பக்தின்றத கொண்டு வர ஒரு கேரக்டர். அந்த விஷ்ணு பக்தி இருந்துட்டோம்னாக்கா போறோம், எல்லாமே நடந்துரும், எல்லா விஷயங்களும் சாதிச்சுள்ளோம். விஷ்ணு பக்தி இருந்துட்டோம்னாக்கா சொல்றேன், அந்த விஷ்ணு பக்தி சம்சார ஜலன பசதி பூத சஞ்சீவனார்கன், அது ஒரு கங்கை மாதிரி இருந்துருக்கு. கங்கேவான்யா புருட ஜலதின் காகதே விஷ்ணு பக்தி என்ன சொல்றபடினால, இது அந்யா கங்கா, நாம பிரத்யட்சமா பாக்குற கங்கையை காட்டிலும் இது வேறுபட்ட ஒரு கங்கையாக இருந்துருக்கு, இது விஷ்ணு பக்தின்னு சொல்றேன், ஆகையால கங்கைன்னு சொல்றேன். ஆனா இதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டேன், இது என்னென்ன பண்ணுன்றத சொன்னார். இது பரிசுத்தமாக்குறது, மீதி விஷயங்கள்ல இந்த சரீரத்திலாம் ஒரு சிகிச்சை அறுவறுப்பை ஏற்படுத்துறது, இதெல்லாம் பெருமாள் விஷயத்துல யோகத்துல வந்து புத்தி ஏற்படு செலவழிக்கும்படியாக பண்றது, இப்படி எல்லாம் எத்தனையோ விஷயங்களை நமக்கு பண்ணி கொடுக்கறது. அந்த விஷ்ணு பக்தி இருக்கச்சே, நாம என்னத்துக்கு விசாரப்படணும்னு சொல்லிட்டு வரேர். அவர் அதுல ஒரு விஷயத்த சொல்ற, 25வது ஸ்லோகத்துல பிரத்யத்வேதன சுக பிரத்யோக சித்தி பிரதைஹி சுத்ரைஹி கேவல காலயாபன பரைஹி அந்யைஹிரணாகிருஷ்டதீஹி முக்திவாரக வாட்டிகா விகடனத்வான பிரதிசிருண்ணிபைஹி அத்யக்ஷீகிருத சத்பத்தைஹி முனிரசோ மந்திரைஹி திருந்ததி. முனிஹி அசோ மந்திரைஹி இவன், நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை பத்தி சொல்றேன். நம்ம பத்தி நாம தெரிஞ்சுக்கணும், ஜீவாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், பரமாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். பிரத்யத்துவ சதத்துவ வேதன சுக பிரத்யூக சித்தி பிரதைஹி. பிரத்யத்துவம் ஆத்மம், அதாவது சரீரத்தை காட்டலாம் ஆத்மா வேறையாக இருந்துருக்கு என்பதாக சொல்றது. சசியது சதத்துவம், அதாவது அந்த சரீரம் இந்த சரீரம் ஜீவாத்மாவும் கூட இது சுதந்திரமா இல்லை, பரமாத்மாவுக்கு சரீரமாக இருக்குன்றத நாம தெரிஞ்சுக்கணும். இந்த பரமாத்மாவுக்கு சரீரமாக இருக்குன்னு சொன்னது, இதுல பல அர்த்தங்கள் இருக்கு. அதாவது சரீரம் சரீரி, சரீரம் சரீரத்தை உடையது ஆத்மா. இப்ப சரீரமா இருக்கிறது எதுக்கு சரீரமாக இருக்கோ, எந்த ஆத்மாவுக்கு சரீரமா இருக்கோ, அந்த ஆத்மாவினுடைய கட்டுப்பாட்டுல தான் அது இருந்துருக்கு. அந்த ஆத்மாவினுடைய நியமனத்தின் பேர்ல தான் இது ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரத்தை நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருந்துருக்கு.
அதுதான் நியமிக்க அது நியமிக்கலைன்னா இத்தால ஒரு காரியமும் பண்ண முடியாது ரெண்டு மூணாவது இந்த சரீரத்தினால வரக்கூடிய பலன் எல்லாமே ஆத்மாவுக்கு தான் வருதே தவிர சரீரத்துக்கு கிடையாது இப்படிதான் லோகத்துல நாம இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கிற நிலையை நாம பார்த்துட்டு இருக்கோம் அதே சன்னிவேசம் தான் இந்த நம்மளுடைய ஆத்மா இருக்க அது ஈஸ்வரனுக்கு சரீரமா இருக்குன்னு சொன்னாக்க அப்ப ஈஸ்வரன் இந்த ஆத்மாவையும் நியமிக்கிறவனாக இருந்துருக்கான்னு அப்ப இந்த ஆத்மாவும் கூட நம்ம ஜீவாத்மாவும் கூட ஒரு பொழுதும் சுதந்திரமாக இல்ல ஈஸ்வரனாலே நியமிக்கப்படுவதாக தான் இருந்துருக்கு இது ஒண்ணு நாம பண்ற காரியத்தினால வரக்கூடிய பலன் இருக்க நமக்கு வரல அது ஈஸ்வரனுக்கு தான் வருது பலபாக்காக இருந்துருக்கு ஈஸ்வரன் தான் ஈஸ்வரனுக்கு சேஷமாக தான் நாம இருந்துருக்கோமே தவிர ஈஸ்வரன் சேஷியாக இருக்கான்றது தெரியணும் இத்ததான் இந்த இடத்துல சதத்துவ வேதன சுக பிரத்யோக சித்தி பிரதைகி சதத்துவ வேதனம் ஜீவாத்மா தன்னுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது அந்த சதத்துவம் உண்மையாக இருந்திருக்கிற தத்துவம் பரமாத்மாவுக்கு சரீரமாக இருந்திருக்கிறது இது எல்லாம் சுக பிரத்யூக சித்தி பிரதைகி பிரத்யூகம்னா தடங்கள் இந்த சாட்சா ரூபமான சுகம் இருக்க இந்த சுகத்துக்கு இந்த சுகத்துக்கு எதனா தடங்கள் வந்ததுன்னா அப்ப என்ன ஆகும்னா பிரத்யூக பூதாக விக்னபூதையா சித்தையா யோகம் பண்றா யோகம் பண்ணச்சே வேற வேற நாம விரும்புறது ஒரு பலத்துக்காக யோகம் பண்றோம் அந்த பலத்துக்காக விரும்பிட்டு யோகம் பண்ணச்சே அது கொடுக்கல நான் வேற ஒண்ணு கொடுக்குறேன் அது காட்டுல இது இன்னும் விசேஷம் இதை பண்ணிட்டு போயிடன்னு சொல்லி சொன்னாக்க அப்ப நாம அதோட திருப்தியா போயிட்டாலும் போயிடலாம் இல்ல சில சமயத்துல இப்ப நமக்கு ஒரு அசாதாரணமான ஒரு அனிமா கரிமான்னெல்லாம் சொல்றது ரொம்ப லேசா போறது இல்ல ரொம்ப பலுவா யாராலையும் தூக்க முடியாத போறது இப்படி எல்லாம் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் அனிமா கரிமான்னெல்லாம் சொல்லி சொல்றது இப்படிப்பட்ட உலகத்தாருக்கு இல்லாத ஒரு சக்திகள் எல்லாம் உனக்கு கொடுக்குறேன் அதோட போடுறேன்னாக்க இந்த பண்ண யோகம் மொத்தம் நடுல வீணா போயிடும் விஸ்வாமித்திர தபஸ் பண்றே தபஸ் பண்ணச்சா என்ன பண்றா ஊர்வசி வர மேனக வர இப்படி எல்லாம் வந்தாக்கா இது கடைசியில இது என்ன ஆயிப்போச்சு அவர் தபஸ் வீணா போயிடும் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி தபஸ் இந்த நம்ம தபஸை கெடுக்கிறதுக்கு ஒருத்தரமே தேவதைகள் எல்லாம் காத்துட்டு இருக்காளாம் அந்த மாதிரி நாம பரமாத்ம தரிசனத்துக்கோசரம் நாம யோகம் பண்ணிட்டு இருக்கச்சே ஒரு அல்பமான சுக்கத்தை இதை காண்பிச்சு இதுல ஆசைப்பட வச்சு இதோட வாங்கிட்டு இப்படி திரும்பி போகும்படியாக பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னா ஆகையால் அதுக்கு வரைச்சு பிரத்யூக சித்தி பிரதைகி க்ஷுத்ரைகி கேவல காலயாபன பறைகி அந்நேகி அனாகிருஷ்டீகி அதனால மொத்தம் மோட்சமே வராத போயிடுமா அப்படின்னா இட்டப்பட கல்படியாக இருந்திருக்கும்னு நேகாபிக்ரம நாசோஸ்தின்னு சொல்ற இந்த சாஸ்திரம் நாம நல்ல காரியம் நாம ஒண்ணு பண்ணோம்னாக்க அது தொடங்கினது எப்பவுமே வீணா போகாது எப்படியும் ஒரு பிரகாரத்துனால இப்ப இதுக்கு தடங்கள் வந்துடுச்சுன்னா கூட மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை கேவல காலயாபன பிறகி அந்நேகி அனகிருஷ்டீகி இதனால என்ன ஆகும்னா நாம ஸ்ரீவைகுண்டத்துக்கு போற காலம் இருந்துருக்க அது இன்னும் தீர்க்கமா ஆயிடும் இன்னும் நாள் மேல மேல போயிடும் சிட்டனும் போக வேண்டிய நாளில் போக முடியாமல் காலம் தாழ்த்தும்படியாக பண்ணும் அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் இல்லை தைஹி அனாகிருஷ்ட தீஹி அவ அதை கணக்கு உபேட்சணம் பண்றதுன்றது ரொம்ப சுலபம் இல்லை அப்படி யாரா அதையும் தாண்டி போறவாளாக போயிட்டு முக்திவார கவாட்டிகா விகடனத்வான பிரதிசுநிபைஹி அத்தியக்ஷீகிருத தத்வதைஹி முனிரதௌ மந்த்ரைஹி த்ருதிம் விந்ததி மனநசீலாளாக இருந்திருக்கிற இவர்கள்லாம் மந்த்ரைஹி அசௌ விந்ததி என்ன பண்ற சித்திம் விந்ததின்னு அர்த்தம் சித்தி அடைகிறார்கள் எப்பேற்பட்ட மந்திரங்களால அந்த மந்திரங்களுடைய விசேஷம் என்ன முக்திவார கவாட்டிகா விகடன துவான பிரதிசுநிபைஹி முக்தி துவாரம் இருந்துருக்க ஒரு கதவுனால அடைக்கப்பட்டிருக்கு இந்த இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ண உடனே
இந்த கதவை திறக்கிறது திறக்கிறதுனுடைய பிரதித்வனி கேட்கறதான், அதுதான் சுவாரஸ்யம். இப்ப இங்க பிரதித்வனியாக சொல்றது என்ன, காரியகாரண பாவம் சொல்லணும். இதுல இதெல்லாம் எந்த மாதிரி மந்திரங்கள்லாம் என்ன கேட்டோம்னா, இசாவாசிய உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற சில மந்திரங்கள்லாம், அந்த மந்திரங்கள்லாம் வந்து பிரார்த்தனா ரூபமான மந்திரங்கள். இசாவாசியத்துல சொல்லியிருக்க அந்த பிரார்த்தனா ரூபமான மந்திரங்களை நாம சொல்லி சொன்னோம்னாக்க முக்திவாரம் எல்லாம் போயிடும். அதாவது முக்திவாரத்தை அடப்பட்டு இருக்கிற முக்திவாரம் எல்லாம் போய் நம்மளால சாட்சாத்தாக அந்த பிரம்ம தரிசனத்துக்கு மோட்சத்துக்கு நேர் வழி போற மாதிரி ஆயிடும்னு சொல்லி சொல்ற. அக்னே நய சுபதா ராஜே அஸ்மான் விஸ்வான் தேவ வயுனானி வித்வான் யோத்யஸ்மஜுராணமே நோ பூயிஷ்டான் தே நம உக்திம் விதேமா என்று சொல்ல, அக்னே நய அக்னேன்னு பெருமாள் தான் இந்த இடத்துல பார்த்து சொல்றோம். சுபதா ராஜே அஸ்மான் எங்களுக்கு ஒரு சிறந்த சம்பத்து வருவதன் பொருட்டு, அஸ்மான் சுபதா நய நல்ல மார்க்கத்துல அழைத்து செல் என்று சொல்ற. இப்படி பிரார்த்தனை பண்ணமானாக்க முக்திவாரம் இருக்க அது தானா திறந்துக்கிறதுன்னு அர்த்தம். அது வாயு அணில அமிர்தம் அதேதம் பஸ்மான் சரீரம் ஓம் கிரதோஸ்மர கிரதோஸ்மர அப்படின்னு எஜ்ஜரூபமா இருக்கிறது. கிருதஜ்ஞஸ்மர கிருதோஸ்மர கிருதஜ்ஞஸ்மர இப்படி எல்லாம் இந்த மந்திரங்களை நாம உச்சாரணம் பண்ணிண்டு மந்திரைஹி திருத்தியம் விந்ததி, மந்திரங்கள்னால ஒரு நிலைப்பாடு நமக்கு ஏற்படுறது. யாரு சொன்னாலும் தட்டு தடங்கள் இல்லாமல் மாறாமல் எண்ணத்துல மாறாமல் பகவத் தியான பராளாக இருந்துண்டு முக்திவாரத்தை அடையிறோம், திறந்துண்டு மோட்சத்தை சித்திக்கு மோட்சன்றது நமக்கு சித்திக்க போறது. இதுக்கு என்னத்துக்கு விசாரப்படுறதுன்னு இந்த இடத்துல விவசாயம் சொன்னான். அப்ப ராஜா சொல்ற சேனாபதி சம்பிரதாரயதாபி துவதுக்தம் ஸ்வராதிக்கியாத்து பிரச்சலித்தேனேவ மயா நானுபூயத்தே. ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ பக்திக்கும் பிரபத்திக்கும் வேறுபாடு. இந்த இடத்துல தியானம் இதுதான் சொல்றேன், இந்த இடத்துல பக்தி யோகத்தை தான் முதல்ல சொல்றேன், சரணாகத்தியை பத்தி சொல்லல, அது கடைசியில தான் சொல்ல போறேன். இப்ப இந்த பக்தி யோகம் பண்றதுக்கு தடங்களா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் போக்கடிக்கிறதெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்லி சொன்னேன். யோகம் பண்றதுக்கு எந்த இடத்துல இருந்து யோகம் பண்றதுன்றதுல இது ஒரு அங்கத்தை சொல்லி சொன்னேன். இந்த மாதிரி யுத்தத்தை பத்தி சொன்னேன், இதெல்லாம் சொல்லிட்டு வந்தாரோ இல்லையோ. இப்போ பக்தி யோகத்தினுடைய சுவாரஸ்யம் என்னன்னு கேட்கணும். நம்மளுடைய கர்மா சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா இப்படி எல்லாம் இருந்துருக்கு. பக்தி யோகம் பண்றவா பிராரப்த கர்மா போகாது, அவளுக்கு பிராரப்த கர்மா தொடரும் என்று சொல்லியிருக்கிற அப்படினால. ஆனா எனக்கு பிராரப்த கர்மா இன்னொரு ஜென்மம் இருந்துருச்சுன்னாக்கா அவ்வளவு நாள் இங்கேயே இருக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. எனக்கு தொராதிசயம் வந்துடுச்சு, வேகம் சீக்கிரமாக போனோம்னு சொல்றது. மயா நானுபூயத்தே யாவதிக புருஷஸ்ய நிஸ்ரேயசோபாயம் அவிகலம் நனிஷ்பாதயாமி யாவத்வா பிரியாப்ரியேஷு சுகிருத துஷ்கிருதே ந சங்கிரமயாமி நதாவன் நித்ரா நித்ராம் ஆத்ரியே. ராஜா சொல்ற வார்த்தை ஒரே ஒரு விஷயம், எனக்கு இது வரைக்கும் தூக்கம் வராது, இந்த மாதிரி காரியம் பண்ற வரைக்கும் தூக்கம் வராதுன்னு சொல்லி சொல்றேன். யாவது இக புருஷஸ்ய நிஸ்ரேயசோபாயம் அவிகலம் நனிஷ்பாதயாமி, புருஷன் ஜீவன் அவனுடைய அப்பாதான மகாமோகனுக்கு விவேகனுக்கு ரெண்டு பேருக்கும் அப்பாவா இருக்கிறவர், அப்பாவா இருந்திருக்கிற புருஷன் நிஸ்ரேய சாதனம் முக்தி சாதனத்தை ஒரு விதமான தோஷமும் இல்லாமல் முக்தி சாதனத்தை அடைவிக்கும்படியாக எது வரைக்கும் பண்ணலையோ அது வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது, அதை பண்ணினாதான் எனக்கு தூக்கம் வரும்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ அது எப்ப வரும், பக்தி யோகம் பண்றவாளுக்கு பிராரப்த கர்மா எந்த தேகத்துல முடியறதோ அந்த தேகத்துலதான் அது அந்த அதாவது மோட்ச பிராப்தின்றது ஏற்படும். இப்ப விதுரர் இருந்திருக்க, விதுர பெரிய பக்தியோக நிஷ்டர் தான், ஆனா அவருடைய பிராரப்த கர்மா
இன்னொரு ஜென்மா எடுக்கும்படியா பண்ணி அவர் சூத்திரராக பிறக்கிறவர். அந்த மாதிரி தர்மவியாதர், துலாதரர் இப்படி எல்லாம் சபரி இவெல்லாம் பக்தியோகம் பண்ணவா, ஆனா அவளுடைய பிராரப்த கர்மா அவனுடைய சேஷம் இருந்ததுனால இன்னொரு ஜென்மா எடுத்து அந்த கடைசி ஜென்ம எந்த ஜென்மால பிராரப்த கர்மா முடியறதோ அந்த ஜென்மாலதான் மோட்சத்தை அடையறா என்பது சாஸ்திரம் சொல்லிருக்கு. இதே சரணாகதிக்கு அது கிடையாது. சரணாகதி பண்ணாலனாக்க எப்ப மோட்சம் வேணும்னு கேட்கிறோமோ அப்ப மோட்சம் வந்துடுறது. சரணாகதிக்கும் பக்தியோகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். யாவத்வா பிரியாப்ரியேஷு சுகிருத துஷ்யதே ந சங்கிரமயாமி நதாவன் நித்ராம் அத்ரியே ஆத்ரியே என்று சொல்ற. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இங்க உபனிஷத் சொல்றது யாரெல்லாம் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவளாக இருந்துருக்காளோ அவள்லாம் மோட்சோபாயத்தை அனுஷ்டானம் பண்றது, மோட்சத்தை பெறுவதற்காக உண்டான உபாயம் பக்தியோ பிரபத்தியோ இந்த உபாயங்களை அவ அனுஷ்டானம் பண்ணாள்னாக்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுவான், அந்த அப்படி மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறவாளுடைய சரம தேவ தேக அவசானம் கடைசி தேகம், அதாவது பிராரப்த கர்மா எங்க முடிகிறதோ அந்த கர்மான்னு அர்த்தம். அந்த சரம தேகத்தினுடைய அவசானத்துல அந்த முடிவுல சரம தேக அவசானத்துல இது நடக்கிறது. என்ன நடக்கிறதுன்னா எத் சுகிருத துஷ்கிருதே தூனுதே தஸ்ய பிரியா ஜாதய சுகிருதம் உபயந்தி அப்ரியா துஷ்கிருதம் இதி சத்ய பிரியாக ஜாதய சுகிருதம் உபயந்தி அப்ரியாக துஷ்கிருதம் இதி. இதுல சுவாமி தேசிகன் ரகசிய திரைதாரத்துல சரம ஸ்லோகாதிகாரத்துல இத பத்தி பெரிய விசாரம் பண்ணிருக்கார். இப்ப நம்ம சொல்லுவோம், சாதாரணமா சொல்லுவோம், இப்ப என்னன்னா யார் போயிடுறாளோ அதாவது மோட்சத்துக்கு போறாளோ மோட்சத்துக்கு போறவாளுடைய புண்ணியம் புண்ணியாம்சம் ஒவ்வொருத்தருடைய கர்மாவிலையும் புண்ணியாம்சம் பாப்பாம்சம்னு ரெண்டு அம்சம் இருந்துருக்கு. அதுல புண்ணியாம்சம் எல்லாம் வந்து இவருக்கு ரொம்ப நண்பர்களாக இருந்துருக்கிறவா, இவாளிடத்துல பிரீத்தியோட யார் இருந்துருக்காளோ அவளுக்கு புண்ணியாம்சம் போகுமா, பாப்பாம்சம் இவாளை துவேஷிக்கிறவாளுக்கு பாப்பாம்சம் போய் சேரும் என்று வேதம் சொல்றது, ஸ்ருதி வாக்கியத்தினால சொல்றது. இதுல ஒரு விஷயம் பார்க்கணும், எந்த பாப்பாம்சம் போகும், எந்த கர்மா போறது. இப்போ சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா இந்த கர்மாக்கெல்லாம் நாம சொல்றோமோ இல்லையோ அதுக்கப்புறமா இந்த சுக்கிரம் இந்த பக்தியோகமோ சரணாகத்தையோ பண்ணின பிற்பாடு பண்ணக்கூடிய உத்தராகம்னு சொல்லி சொல்றது வர கர்மாக்கள் பாபங்கள். இப்ப இப்படி பாபங்களும் மூணு விதமாக கர்மாவை மூணு விதமாக பிரிச்சு வச்சிருக்கோம். இப்படி வகப்படுத்தச்சே சஞ்சித கர்மாக்களுக்கெல்லாம் நாசம் வந்துடுறது, பிராரப்த கர்மா இருக்கிறத அனுபவம் எவ்வளவு தூரம் ஒத்துக்கிறோமோ அவ்வளவு தூரம் அனுபவிக்க போறோம், மீதிக்கு ஒரு சிக்ஷை கொடுத்து நம்மள பிராரப்த கர்மாவை முழுசா அனுபவிக்கும்படியாக பண்ணிடுறேன் அவர். ஆகையால பிராரப்த கர்மா போயிடுறது. உத்தராகத்துல வரைச்சே தெரிஞ்சு தப்பு பண்றது தெரியாத தப்பு பண்றதுன்னு ரெண்டு எடுத்துட்டு, தெரிஞ்சு தப்பு தெரியாத தப்பு பண்ணமானா அது ஒட்ட போறது இல்ல, தெரிஞ்சு தப்பு பண்ணமானாக்க அதுக்கு என்ன பண்ணுவேன் பெருமாள்னாக்க அதுக்கு ஏதாவது பிராயச்சித்தத்துல மூழும்படியாக பண்ணுவேன், பிராயச்சித்தத்துல மூழாத போயிட்டுமானாக்க அப்ப நமக்கு சிக்ஷை கொடுப்பு. ஏதோ ஒரு பிரகாரம் நாம கர்மா பண்ணமானாக்க அந்த கர்மாவுக்கு பலன் கொடுத்துதான் பண்ணுவேன்னு இருக்கும் இல்லையோ. இப்ப சுக்ருத்து அதாவது நம்மளோட சேர்ந்தவாளுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளோட பிரீத்தியா இருக்கிறவாளுக்கு சுக்ருதம் போறது, நம்மளிடத்துல அப்பிரீத்தியோட இருக்கிறவாளுக்கு நம்மளுடைய பாப்பம் போறதுன்னு சொல்லி சொல்றது. இது எந்த சுக்ருதம் போறது எந்த பாப்பம் போறது இதெல்லாம் ஒரே சயின்ஸ் தான். இதுல எல்லாம் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். நாம நல்லதோ கெட்டதோ ஒண்ணு பண்ணமானாக்க அதுக்கு எல்லாம் பிரதி இருக்குதான் இருந்துருக்கு, பிரதி இல்லாது போகவே போகாது. அப்ப என்ன ஆகும்,
நம்மளுடைய நல்ல காரியங்கள்லாம் இதுல சங்கல்ப நாசம் ஆயிடுறதுன்னு என்னக்க என்ன அர்த்தம்? சஞ்சித கர்மாலாம் நாசம் ஆயிடுறதுனாக்க என்ன அர்த்தம்னாக்க, பெருமாள் இவன் பண்ண பாபங்களுக்கெல்லாம் ஏற்கனவே சிக்ஷை கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பேன், இப்போ இவன் சரணாகதி பண்ணிட்டதுனால பக்தியோகம் பண்ணிட்டதுனால இவனுக்கு சிக்ஷை கொடுக்க வேண்டாம் போட்டோம்னு தன்னுடைய எண்ணத்தை மாத்தின் இருவேன். அவ்வளவுதானே தவிர அந்த கர்மாலாம் உட்காந்துதான் இருக்கும், அது எங்கேயும் போகாது. அதே மாதிரிதான் இங்க உத்தராகங்கள்ல வரச்சேயும் சரி, என்ன பிராரப்த கர்மாவும் இவன் அனுபவிக்க போறான், உத்தராகத்திலயும் வரச்சே சிக்ஷை கொடுத்துதான் பண்ணுவேன். என்ன நாம பிராயஷ்சித்தம் பண்ணிக்கலன்னா சிக்ஷை தான் பண்ண போறேன். அப்ப எதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிறோமோ அந்த கர்மாக்கள் எல்லாம் கூட இவருக்கு அந்த சங்கல்பம் மாறி போயிடும். அதாவது தெரியாத பண்ற ஒரு தப்பு காரியம் பண்றான், தெரியாத தப்பு காரியம் பண்ணனாலும் அந்த தப்பு காரியத்துக்கு உண்டான பலன் அனுபவிச்சுதான் ஆகணும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்போ அதுல பெருமாள் என்ன பண்ணுவேருனாக்க, இவனுக்கு இந்த சிக்ஷை கொடுக்கவானான்னு நினைப்பார் அவ்வளவுதானே தவிர இவனுடைய பாபம் உட்காணும் தான் இருக்கும். இப்போ தசரத சக்கரவர்த்தி தெரியாத பண்ற ஒரு தப்பு தான், யாருக்கு? அந்த குழந்தை பாவம், மாதா பிதாக்கள் அந்தாளாக குருடாளாக இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த சிரவணம் உள்ள ஒரு விருத்தாந்தத்துல அதுலயே அயோத்தியா காண்டத்துல சொல்ற அவன் பாவம், இவருடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு கர்வம்தான், தனக்கு வில்வித்தையில தெரியும், சப்தத்தை கொண்டே அந்த பிராணியை அடிக்க முடியும்னு ஒரு கர்வம். அந்த கர்வத்தினால அவன் ஜலம் போல்றத பார்த்து யானை தீர்த்தம் குடிக்கிறதுன்னு நினைச்சிட்டு அந்த வில்ல அனுப்பிச்சு வில்லால அழு அம்பு போட்டு அந்த பாவம் அந்த சிரவணம்னு அவர் இது பண்ணிடுற வதம் பண்ணிடு. இப்ப இவர் தெரிஞ்சு பண்ணேரா தெரியாத பண்ணேரா? தெரியாததான் பண்ணேர். தெரியாத பண்ணினா கூட பாப்பம் பாப்பம் தானே, இந்த பாப்பத்துக்கு பலன் இவர் புத்திர சோகத்தினாலேயே இவர் மரணம் அடையும் முடியான ஒரு நிலைன்றது ஏற்படுறது. இதே மாதிரிதான் நாம தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாத பண்ணாலும் அந்த பாப்பம் இருக்கதான் இருந்துட்டு இருக்கும், அது எங்கேயும் போகாது. நாம சரணாகதி பண்ணினதுனால பெருமாள் என்ன பண்ணுவேன்னா, நமக்கு இதை கொடுக்குவானா, இந்த பாப்பத்தினுடைய பலத்தை நமக்கு கொடுக்குவானான்னு சங்கல்பிச்சுப்பேன். ஏன்னா ஐயோ பாவம் இவன் சரணாகதி பண்ணிட்டான், இவனுக்கு கொடுக்குவானான்னு நினைப்பேன். ஆனா அந்த பாப்பம் இருக்குதான் இருந்துருக்கு. இப்ப இந்த அதே மாதிரி நாம பண்ற புண்ணியங்களும் இருந்துட்டு இருக்கும், புண்ணியமும் மோட்சத்துக்கு தடங்களா தான் இருக்கு. இப்ப இந்த புண்ணியம் பாப்பம் எல்லாத்தையும் யாருண்ட கொண்டு போய் கொடுப்பாரு அப்படின்னா, சுனித சாதகத்தான் துஷந்த பாப கர்மனா, நம்மளிடத்துல புத்தம் பிரீத்தியா இருந்தான்னா நம்ம புண்ணியம் மொத்தம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருமோ, நம்மளிடத்துல நம்ம மொத்தம் துவேஷிச்சான்னா நாம பண்ண பாப்பம் மொத்தம் போய் சேர்ந்துருமோ. அதனாலதான் எல்லாரிடத்துலயும் நாம பிரீத்தியோடயே இருந்துட்டோமானாக்கா அவ புண்ணியம்லாம் நமக்கு வந்துடும், வேஷிச்சுட்டோமானாக்கா நாம ஒன்றும் பண்ணாத இருக்கச்சே கூட அவா பண்ண பாப்பெல்லாம் நம் தள்ள விழுந்து போயிடும். இப்போ இவர் ராஜா என்ன சொல்றாருன்னா, இந்த புருஷனாக இருக்கிற ஜீவன் தங்க அப்பா அவருக்கு எப்ப வந்து தாம் பண்ணின காரியம்லாம் சபலமாச்சுன்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, அவருடைய புண்ணிய பாப்பங்கள்லாம் ஜீவனுடைய புண்ணிய பாப்பங்கள் எல்லாம் நண்பர்களுக்கு புண்ணியத்தையும் அவரை துவேஷிக்கிற வாழிடத்துல பாப்பங்களையும் எப்ப பங்கிட்டு கொடுக்குறாரோ அப்பதான் எனக்கு தூக்கம் வரும், அது வரைக்கும் எனக்கு தூக்கம் வராதுன்னு விவேகம் சொல்லிடுறோம். இதுல இவ்வளவு வேதாந்த விஷயம் இருந்துருக்கு இந்த சின்ன ஒரு வாக்கியத்துக்குள்ள. யாவத்வா பிரியாபிரியேஷு சுகிருத துஷ்கிருதே ந சங்கிரமயாமி நதாவன் நித்ராம் ஆத்ரியே அத்யது. காஞ்சிபுரத்துல பெருமாள் சுவாமி, பெருமாள் கோவில்ல நாவல் பாக்கம் சுவாமி எழுந்தொழுந்தேர் பிரதமதாத்தையாரி மகாதேசிகன், அவருடைய காலத்திலேயே அவருக்கு திருமேனி பங்கு இல்லாததுனால என்னெல்லாம் ரொம்ப முடியலடா, நீ அவர் ஐயா சுவாமின்ற சொல்லி அவருடைய காலட்சேபம் பண்ண சொல்லி அப்பாவெல்லாம் நியமனம் பண்ணிட்டு ரெடியன் திருத்த வைப்பினார். என்ன சார் சுவாமி இவெல்லாம் ஐயா சுவாமியுடைய காலட்சேபம் பண்ணா. அப்புறம் சுவாமி இடத்துல இப்ப காலட்சேபம் ஒருத்தர் சொன்னார்னாக்க மந்திரம் மந்திரார்த்தங்கள் வேதாந்த அர்த்தங்கள் இதெல்லாம் உபதேசம் பண்ண அவளிடத்துல பக்தியோட இருக்கிறதுன்றது எல்லாருக்கும் ஏற்பட்ட ஒரு விஷயம். ஒரு சமயம் அப்பா எழுந்துள்ளனர், அப்பா சொன்ன ஒரு விஷயம் எனக்கு சொன்ன விஷயம் இது,
பிரமணகோவில் சுவாமியை சேவிக்கிறதுக்காக போயிருந்தேன். காஞ்சிபுரம் வந்திருக்கேன். பெருமாள் பெருமாள்னா வேற ஏதோ நினைச்சுக்கோன்னா அது காஞ்சிபுரம் தான். அது பெருமாள் கோவில்னு விவகாரம், பெருமாள் கோவில்னு விவகாரம் அதுக்கு. ஆகையால கோவில்னா ஸ்ரீரங்கம், பெருமாள் கோவில்னா காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துக்கு போறேன். போனா மகான் எழுந்தருள் இருக்கேன். சுவாமி ஆச்சாரியன் பிராச்சாரியனா இருந்தனால அவரை போய் சேவிக்கிறேன். இப்படி சிரிச்சுண்டே குறும்ப வேடிக்கையா கேட்டேனும், என்னடா உங்க சுவாமி எப்படி இருந்துட்டு இருக்கு, அவருடைய சிஷ்யன் தானே சுவாமி, இருந்தா கூட நமக்காக விளையாட்டுக்காக உங்களுடைய சுவாமி இவருக்கு எப்படிப்பட்ட பக்தி இருக்கணும்ன்றதுக்காக உங்க சுவாமி எப்படி இருக்காருன்னு கேட்டேன். அவர் சிரிச்ச உடம்பெல்லாம் நெளிஞ்சுண்டு, சுவாமின்ற போய் எப்படி சொல்ல முடியும், நம்ம மறுபடியும் சுவாமின்னு சொல்றதா, என்ன என்ன வார்த்தையை சொல்றது, அடி அடியன்னு வாங்கிட்டு பதில் சொல்லாத இருந்தாராம். எல்லாம் சௌரியமா இருந்துருக்கு. பொதுவா சொல்லி முடிச்சுட்டேன், எந்த சப்தத்தையும் பிரயோகம் பண்ணாத. அப்போ சாச்சேரா அவர் பெரிய மகாத்மாடா, அவர் இந்த ஜென்மால எந்த தோஷமும் பண்ணல, ஒரு தப்பும் பண்ணல, அவரிடத்துல எந்த சமயத்திலயும் நீ அபச்சாரப்படக்கூடாது, நீ எதனா அபச்சாரப்பட்டேன்னு வச்சுக்கோ, அவர் எதனா ஜென்மாந்தரத்துல எதனா எதனா ஒரு கர்மா விசேஷத்தினால எதனா விபரீதமா எதனா நடந்திருந்ததுனாக்கா, ஜென்மாந்தரத்துல எதனா பாப்பம் பண்ணினதுனால பாப்பம் எதனா அவரது இருந்ததுன்னாக்கா, அது மொத்தம் உன் தள்ள விழுந்து போயிடும், அப்புறம் நீ அனுபவிக்க வேண்டி போயிடும். ஆகையால சுவாமியின் இடத்துல எப்பவும் நீ அபச்சாரப்படாத, என்ன சாய்ப்பேரா, அவரிடத்துல பிரீத்தியோட இருந்தேன்னு வச்சுக்கோ, எல்லா ஸ்ரேயஸும் உனக்கு வந்துடும்டா, ஆகையால நீ பண்ணுற. அந்த மாதிரி பாகவதாரிடத்துல நாம அபச்சாரமே படக்கூடாது. அப்படி அபச்சாரப்பட்டமானாக்கா நமக்கு பாப்ப கூட்டங்கள், நாம செய்யாத தப்பு, நம்ம இந்த அபச்சார பட்டத்தினால அனுபவிக்க வேண்டி போயிடும் நம்ம. இதுதான் ஒரு சூக்மான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை இந்த இடத்துல சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார் நமக்கு. அத்தியத்து இப்ப இருக்கிற ஸ்திதி என்னன்னா, காமாதங்க மதித்திய கோபதகனம் நிர்வாப்பியது வித்த ஸ்பிருகா வேதாளீம் வியவதூய பாந்தவ கதா கர்த்தம் சமுத்தேசியத சங்கோத்தம் சித வாசனா சகச்சர சம்சார காராகுட்டி நிஷ்கிராந்தி கிரம பாதுகாம் தனுமனுத்விக்னோ முனி க்ஷாம்யதி. இப்ப என்னுடைய ஸ்திதி என்ன என்பது சொல்றேன். காமாதங்கம் அதீத்ய, புருஷனுடைய ஸ்திதி விலட்சணமான ஸ்திதி, காமமாகிற ஒரு பயம், அதாவது விரோதி பிராயமாக இருக்கிறது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போயிடுச்சோன்னு அர்த்தம். காமன் காமனே தான் ஒரு ஆதங்கம், ஆதங்கமாக இருக்கிறதுனால அதெல்லாம் போயிடுச்சு. காம ஆதங்கம் அதீத்ய, காமமாகிற பயத்தை கடந்து என்று சொல்லிட்ட. சரி, அதுக்கப்புறமா என்ன வந்துருச்சு, விசாரமே படுவான். காமம்ன்றது ஆசை, ஆசைய போய் பயம்னு சொல்லி சொல்றது என்ன, மன்மதன் போய் ஒண்ணுக்கு ஆசைப்படுறதுல போய் பயம்னு சொல்றதா என்னன்னு ஒரு கேள்வி வருது. அதுக்குதான் சொல்ற, யாரெல்லாம் காமனாலே பீடிக்கப்பட்டவர்களாக இருக்காளோ, அதாவது மதனாத்துராளாக இருந்திருக்காளோ, அவளுக்கெல்லாம் என்ன பண்ணனா உத்கட்ட பிரவருத்தி, எப்படியானா அதை அடைஞ்சாகணும் அடைஞ்சாகணும்னு அதுல போய் ஒரு எண்ணம் வந்துடும். இப்ப அதை அடையணும்னு ஆசைப்படுத்து பிரத்தியார் பார்த்துட்டாள்னாக்கா அப்ப பரிபவம் ஏற்படும். இப்ப அவனுக்கு கிரமமா ஏற்பட்டது இல்லை, விபரீதமான விஷயத்துல ஒருத்தன் ஆசைப்படுறான், இவன் ஆசைப்பட்டு அதை அனுபவிக்கிறதுக்காக பிரயத்னப்பட்டு அந்த காரியத்தை பண்ணச்சே பிரத்தியார் பார்த்துட்டாள்னாக்க அதுல பரிபவம் வந்துடும்ன்றதுனால ஒரு பயமும் கூட இருந்துருக்கு. ஆனா வேற ஒரு முக்த இதுல வரைச்சு சுபாஷிதத்துல சொல்லச்சே, வித்யாதுராணாம் ந சுகம் ந நித்ரா காமாதுராணாம் ந பயம் ந லஜ்ஜா என்று சொல்ற. வித்யாதுராணம் படிப்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நசுகம் நனித்ரா, இவ எதையுமே எதிர்பார்க்க மாட்டான், இப்படி சூட்சமா இருக்கணும் அப்படி சூட்சமா இருக்கணும் எல்லாம் எதிர்பார்க்க மாட்டான். ஏதோ ஒருவா சாதம் சாப்பிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு வாசிச்சுட்டே இருந்துட்டு இருப்பா அவ.
காமாத்து ந சுகம் ந நித்ரா, தூக்கையும் தூக்கமும் கிடையாது சுகமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றார். காமாத்துராணாம் நபயம் நலி நலஜான், காமாத்துராளாக இருக்கவளுக்கு எப்படியானா அதை அடையணும்னு சொல்லிச்சு, எல்லாரும் பார்த்து பரியாசம் பண்ணுவாள் என்று அதுக்காக ஒரு பயமும் வெட்கமும் இல்லாதவா இருப்பான. இது சாதாரணமா இருந்துட்டு இருக்கிறவளுக்கு இப்ப இந்த பிரகிருதத்துல என்ன பண்ண முடியும்னாக்கா, அந்த காமத்துல இருந்தே ஒரு பயம் ஏற்படும், பிரத்தியார் இடத்துலாம் ஒரு அவமானம் ஏற்படுறதோ இல்லையோ, அதுக்குன்னு பயப்படுறவோ சில பேர் இருப்பாளோ இல்லையோ, அந்த பயத்தை அதித்தியன்னாக்க அந்த காமத்தையே போக்கடிச்சுன்னு அர்த்தம். கோபமேவ தகனஹான்னு சொல்ற, கோபமே தான் ஒரு நெருப்பு. குருதோகன்யா குருன்னு அப்படின்னு சொல்ற, கோபம் வந்துட்டோம்னாக்க எத்தவன ஆச்சாரியனே எதிர இருந்தா கூட அவரையே கூட கொண்டுடுவாங்க. பெரிய திருவடி ராவணன் மேல இருந்த வெறுப்புனால லங்கை மொத்தத்தையும் கொளுத்திட்டேன். கொளுத்தின பிற்பாடு பெரிய விசாரம் வந்துருக்கு அவருக்கு, ஐயோ நான் மர்க்கடத்துவத்தை இந்த குரங்கு புத்திய காண்பிச்சிட்டனே, ஒரு விவேகம் இல்லாத நடந்துட்டனேன்னு இனிமேல் அங்க போய் என்ன பிரயோஜனம்னு. இந்த லங்கை மொத்தத்தையும் குளிச்சுட்டனே, அந்த லங்கையில தானே சீதா பிராட்டியும் இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, சீதா பிராட்டியும் இல்லாத போயிட்டாள்னாக்க இந்த லங்கைக்கு வந்ததே வீணா போயிட்டேன்னு பெரிய விசாரம் போட்டது. ஒரு தர்க்கம் முழுக்க இதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அவர். அப்ப கோபம் வந்துடுச்சோம்னாக்க ஆச்சாரியனை கூட கண்ட கண்ட வார்த்தையை சொல்லிடுற ஒரு நிலைன்றது வந்துடும். அது குருதோகன்யா குருன்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன். கோபமே ஒரு நெருப்பு, அதையும் தாண்டி நிர்வாப்பிய அதையும் அணைச்சாச்சு. காமன் கோபம் இவெல்லாம் போயாச்சுன்னு அர்த்தம். வித்தஸ்பிருகா வேதாளியும், வித்தஸ்பிருகா இருக்க அதுவே ஒரு பிசாச்சு. பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சுட்டோம்னா தெரியுது அது ஒரு பிசாசு மாதிரி, எவ்வளவு வேணா சம்பாதிக்கணும்னு நினைக்கணும். ஏதோ ஏதோ ஷேர்ல போடுறோம், ஏதோ கொஞ்சமா சம்பாத்தியம் வந்து வந்துருச்சுன்னா சந்தோஷம்னு பரவாயில்லன்னு போவான். இது 100 ரூபாய் போட்டு அது 200 ரூபாய் வரும். சரி 100 ரூபாய் போட்டா 200 ரூபாய் தான் வருது, என்ன 1000 ரூபாய் போட்டு 2000 ரூபாய் வரலாமேன்னு சொல்லி பார்ப்போம். அது கூட சக்கியமா இருந்துட்டு இருக்கும். 1 லட்ச ரூபாய் போட்டு 2 லட்சம் வரும்னு சொல்லக்கு 1 லட்ச ரூபாய் போச்சு, மொத்தமே போயிடும். இப்ப இது ஒரு பிசாசு, இது பண பிசாசு, இது போரும் போரும்னே தோணவே தோணாது. இது பிசாசு வேதாளியும் வியவதூய, அந்த பிசாசையும் போக்கடிச்சுட்டு பாண்டவ கதாங்கர்த்தம் சமுத்தேரிய, இந்த பந்துக்களுடைய பேச்சு. பந்துக்கள்லாம் சாமான்யமா நமக்கு நல்லதையே தான் நினைப்பான்னு சொல்ல முடியாது. அவளுக்கு எது அனுகூலமா இருந்துட்டு இருக்கோ அதை மாத்திரம்தான் சொல்லுவாளே தவிர நம்மளுக்கு நல்லதே எப்பவும் நினைக்கிறான்னு சொல்ல முடியாது. அவன் வார்த்தையை கேட்டோம்னா நல்லது சமயத்துல நமக்கு என்னன்னா ஒரு பெரிய படுகுழியில விழுற மாதிரி ஆயிடும். பாண்டவ கதாங்கர்த்தம் சமுத்தீரிய, அந்த படுகுழியில இருந்து மேல வந்துட்டோம் நான். சங்கோத்தம் சித வாசனா சகச்சரஹா சம்சார காரா குடி நிஷ்கிராந்தி க்ரம பாதுகாம். சங்கம், சங்கம்ன்றது மகான்களுடைய சங்கம், சாது சங்கம். இந்த சாது சங்கத்தினால இவன் இப்படிப்பட்ட, அதாவது சங்கோத்சேகன சங்கோத்தம் சித வாசனா சகச்சரஹா, இவாளால பகவத் பாகவதாளுடைய சேர்க்கையினால உத்தம் சித வாசனாக பெருமாள் விஷயத்துல வரக்கூடிய வாசனை, இந்த வாசனையினால இதோட சம்சார காராகுட்டி நிஷ்கிராந்தி கிரம பாதுகாம். சம்சார காராகுட்டி, சம்சாரமாகிற ஒரு சிறை, அந்த சிறையிலேருந்து வெளியேறோம், வெளியில போறோம். அதுக்கு துணையாக இருந்திருக்கு நடந்து போனோம்னா பாதுக்க விடணும் இல்லையோ, காலில் பாதுகை இல்லாத போக முடியுமா, அந்த பாதுகையாக இந்த உடலை நாம உபயோகப்படுத்தணும்னு அர்த்தம். அதாவது இதுல பயம் இல்ல, இந்த சரீரத்தோட நாம இருந்துட்டு இருக்கோம், சரீரத்தோட இருந்துட்டு இருக்கச்சே சரீரத்தை கொண்டுதான் சில காரியங்கள் எல்லாம் சாதிக்க முடியும். சரீரம் ஆத்யம் கலு தர்ம சாதனம், குமார சம்பவத்துல காளிதாசன் சொல்றான், பார்வதி 4 5 பக்கத்துலயும் நெருப்பு, அதாவது 4 பக்கத்துலயும் நெருப்பை மூட்டிட்டு மேலையும் சூரியன் அப்படியே கொளுத்துறான், கொளுத்துறது அந்த இடத்துல உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அவ தபஸ் பண்ணச்சு அங்கேருந்து சிவபெருமானே ஒரு பிராமண வேஷத்துல வர்றான், வந்து அவருக்கு சொல்ற, என்னமா இது உன் சரீரத்தெல்லாம் இப்படி வருத்திக்கிறியே, சரீரம் ஆத்யங்கள் தர்ம சாதனம்,
சரீரம் இருந்தா தானே பக்தி யோகம் பண்ண முடியும், தியானம் பண்ண முடியும், உபாசனம் பண்ண முடியும். எல்லா தர்மமும் சரீரம் இருந்தா தானே பண்ண முடியும். சரீரம் இல்லைன்னா எந்த தர்மத்தை பண்ண முடியும்? தானம் பண்ண முடியாது, யாகம் பண்ண முடியாது, தேவதா பூஜனம் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இத போய் இப்படி சரீரத்தை போய் ஆதி தர்மம் முதல் தர்மதாதனமா இருக்க இத போய் ஓய்ச்சொல்லையே பண்ணிட்டேனா என்ன பண்றது என்று சொல்றான். சரீரம் ஆத்தியங்கள தர்மதாதனம்னு அது காளிதாசனுடைய வச்சனம் அது. அந்த மாதிரி நமக்கு இந்த சரீரம் இருந்துட்டு இருக்க இதுல இருந்து வெளில போல நாம இந்த சரீரத்தோட தான் நாம இருந்துட்டு இருக்கோம். இந்த சரீரத்தோட இருந்துட்டு இருக்கிற நிலை எப்படி இருக்குன்னாக்க இந்த சரீரத்தையே முக்தி மார்க்கத்துக்கு போறதுக்கு பாதுகையாக பிரயோஜனம் உபயோகப்படுத்திக்கிறோம்னு அர்த்தம். நிஷ்கிராந்தி கிரம பாதுகாம் தனும் அனுத்விக்னஹா முனே சாம்யதி. அனுத்விக்னஹா ஒண்ணு பயமே படல, பயப்படாமல் சாம்யதி இந்த சரீரம் இருக்கிறது இறந்துட்டு போட்டோம் அது வரைக்கும் பொறுத்துக்கிறேன்னு இருந்துட்டு இருக்கான் என்பதாக சொல்ற. இப்ப வியாபாரம் சொல்ற மைவம் ஆசங்கியாகாம் ஆசங்கேசாகா இப்படி எல்லாம் விரும்ப நேர் நினைச்சிட்டு இருக்காது. இந்த மாதிரி நினைக்க வேணா இப்ப நமக்கு இருக்கிற ஸ்திதி எப்படி இருக்கு என்று கேட்கிற. சுவாபோதம் வதிகர நிபே முகபோகமோட்டாந்தராளே காலம் கஞ்சித்து ஜகதி விதி நாக்கே நச்சித்தே ஸ்தாபியமானாக தத்துவோபாய பிரபதி விஷயே சுவாமி தத்தாம் ஸ்வநிஷ்டாம் தேஷாம் கிருத்வா சிரதி கிருதினஹ சேஷமஹயுர்நயந்தி. இதே ஸ்லோகம் ஸ்ரீமத் ரகஸ்ய திரைசாரத்துல ஸ்வநிஷ்டாபிஜான அதிகாரம்னு ஒரு அதிகாரம் இருந்திருக்கு. அந்த அதிகாரத்துல சுவாமி சாதிக்கிறார். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்லோகத்துல சொல்ற விஷயம் சுவாபோத்வாபம்னாக்க சுவாபம்னாக்க தூக்கம், உத்வாபம்ன்றது அதுல இருந்து தூக்கத்துல இருந்து ஏந்திருக்கிறது. அந்த தூக்கம் தூக்கத்துல இருந்து ஏந்திருக்கிறது அதாவது என்னன்னு கேட்டா அந்த தூக்கமும் இருந்துட்டு இருக்கு அதுல இருந்து ஏந்திருக்கிறது முயற்சின் இருக்கிறது இருந்துட்டு இருக்கு ரெண்டுமா இருந்துட்டு இருக்கிற ஒரு நிலை. அந்த நிலைய இந்த இடத்துல சொல்லி சொல்ற அதாவது தனக்கு சுவாபம்ன்றது இந்த சரீரத்தோட இருந்துட்டு இருக்கிறதுனால உத்வாபம்ன்றது அதுல இப்ப நமக்கு என்னன்னா மூச்சின் இருக்கிறதுன்றது இதை காட்டிலும் வேறுபட்ட நிலை தானே. கிருத்தினஹா கிருத்தகத்தியாளாக இருந்துட்டு இருக்கிற பிரபன்னர்கள்லாம் சுவாபோத்வாபம் வெதிகர நிபே சுவாபம் தூக்கம் உத்போதம் மூச்சுக்கிறது இது ரெண்டும் இருந்துட்டு இருக்கிற சொப்பனம் மாதிரி ஒரு நிலையில இருந்துட்டு இருக்க. இந்த நிலையில போக மோட்சாந்தராலே போகம் மோட்சம் இந்த சம்சார போகம்ன்ற சப்தத்தினால இந்த சம்சாரத்துல அனுபவிக்கக்கூடிய விஷயம் ஆகையில அதுக்கும் மோட்சத்துக்கும் நடுவுல கஞ்சித்து காலம் சில காலம் கேனச்சித்து விதினா ஜகதி சாப்பியமானா ஏதோ ஒரு காரணத்தினால இந்த லோகத்துல இருக்கும்படியாக பண்ணிருக்கோம். இப்ப நமக்கு இவ்வளவு தூரம் புத்தி ஏற்படுறது இந்த தேகாவசானத்துல மோட்சம் வரணும்னு கேட்கணும்ன்ற வரைக்கும் புத்தி ஏற்படுறது இந்த சம்சாரம்ன்றது துக்கத்தை கொடுக்கறதுன்றதும் தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்தாலும் கூட உடனே மோட்சம் வரணும்னு நாம கேட்கல. இப்படி கேட்காததுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய பாப விசேஷம் ஏதோ ஒரு விதியினால நம்மளுடைய ஒரு தடங்கள்னால நாம இருந்துட்டு இருக்கோம். அதே சமயத்துல நமக்கு ஒரு நிச்சய ஞானம் இருந்துட்டு இருக்கு இந்த சரீரம் விட்டா இனிமேல் மறுபடியும் பிறப்போ எதுவுமே கிடையாது இந்த சம்சாரத்தி சம்சார சம்பந்தமே கிடையாது நமக்குன்றதுல நிச்சய ஞானத்தோட நாம இருந்துட்டு இருக்கோம். அதனால நாம ஏதோ ஒரு நம்மளுடைய பாப விசேஷத்தினால இந்த லோகத்துல நாம தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறோம். தத்துவோபாய பிரபதி விஷயே சுவாமி தத்தாம் ஸ்வநிஷ்டாம் தத்துவஹித புருஷார்த்தம் தத்துவம் உபாயம் புருஷார்த்தம் இந்த விஷயங்கள்ல
சுவாமி தத்தாம் சுனிஷ்டாம் எம்பெருமானாலே கொடுக்கப்பட்ட நிஷ்டை தன்னுடைய நிலையை சிரசி தலையில வச்சுட்டு இந்த சுனிஷ்டா அபிஜானாதிகாரத்துல சுவாமி தேசிகன் தெரிவிக்கிற சுனிஷ்ட அபிஜானம்னாக்க தனக்கு அந்த நிலைப்பாடு இருக்குன்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அதாவது சத்வத்துல ஹிதத்துல புருஷார்த்தத்துல இது மூன்றுலையும் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற பிரகாரமான ஒரு நிலைப்பாடு நமக்கு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த அதிகாரம் சுனிஷ்ட அபிஜான அதிகாரம் அபிஜானம்னா அடையாளம் ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன் இதுலயே தத்துவத்துல நமக்கு நிஷ்டம் நிஷ்டை இருக்குன்றத எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா நான் குள்ளனா இருக்கேன் கருப்பா இருந்துட்டு இருக்கேன் குண்டா இருந்துட்டு இருக்கேன் நான் என்ன பார்த்து ஒருத்தர் பரிகாசம் பண்றா கருப்பா இருக்க குள்ளமா இருக்க குண்டா இருக்கேன்னு ஒருத்தர் பரிகாசம் பண்றா இப்படி பரிகாசம் பண்ணச்சே எனக்கு தத்துவ ஜானத்துல கணக்கு புத்தி இருந்ததுன்னாக்கா நிலைப்பாடு இருந்ததுன்னாக்கா அவ பண்ற பரிகாசம் எதுவுமே என்ன சேரல என்னுடைய ஆத்மாவை சேரல எல்லாம் என்னுடைய சரீரத்தை தான் சேர்றதே தவிர என்னுடைய ஆத்மாவை சேரல அதுக்காக நான் விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்படி நினைக்கணுமா அதே மாதிரி மொத்தம் பார்த்து நீ நீ கள்ளன் நீ அப்ராமணிக்கன் பிராமணிக்கன் இல்ல நீ இப்படி எல்லாம் தப்பு காரியம் பண்ணிருக்கேன்னு ஒருத்தன் சொன்னான்னாக்க அவரிடத்துல ஒரு தன்யவாதத்தோட இருக்கணும் கிருதஜதா புத்தியோட இருக்கணுமா ஆமா ஆமா நான் இப்படி எல்லாம் தப்பு பண்ணிருக்கேன் இதெல்லாம் நீ சுட்டி காமிச்சதுனால உனக்கு உனக்கு ஒரு கிருதஜதையை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்பா இனிமே நான் அந்த தப்பு பண்ணாத இருக்கேன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு ஒரு பக்குவதத்தை இருந்ததுன்னாக்க அப்ப நிஷ்டை இருக்குன்னு அர்த்தம் ரெண்டு மூணாவது நம்மள நிஷ்காரணமாவே ஒருத்தன் வெய்யறான் நிஷ்காரணமா தூஷிக்கிறான் நம்மளிடத்துல நிஷ்காரணமா நம்மளை அவமானப்படுத்தி ஏதோ ஒரு காரியத்தை பண்றான் அப்படி பண்ணச்சே அவனிடத்துல ஒரு கிருபை இருக்கணுமா இரக்கம் இருக்கணுமா இப்ப ஆரம்பத்துல சொன்னமே தூத சாதகத்தான் துஷந்த பாபகர்மணன்னு சொல்ற மாதிரி சுகிருத்தாக இருக்கிறவாளுடைய இருக்கு வரைச்சே தேகாவசானத்துல நம்மளுடைய புண்ணியம் எல்லாம் போறது இப்ப இவன் என்னிடத்துல அனாவசியமா துவேஷப்பட்டு எம் பாப்பத்தெல்லாம் இவன் வாங்கிக்கிறான்னு சொல்லி அவனிடத்துல ஒரு கிருப்ப கருணையோட இருக்கணும் ஐயோ இப்படி என்ன வச்சு என் பாப்பத்தெல்லாம் நீ வாங்கிக்காதரா என்று சொல்ல முடியாது இருக்கணுமோ அப்படி இருந்தாதான் இவனுக்கு ஆத்மாவுல நிஷ்டை இருக்குன்னு அர்த்தம் தத்துவத்துல நிஷ்டை இருக்குன்னு அர்த்தம்னு தெரியப்படுத்துறாரு அந்த இடத்துல அதே மாதிரி ஹீதம் சரணாகதி தவிர வேற ஒரு உபாயம் இல்லை என்றதுல ஒரு அத்தியாவசியம் அதுல ஒரு நிலைப்பாடோடு இருக்கிறது அது தெரிகிறது புருஷார்த்தம் புருஷார்த்தம்ன்றது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது சீவைகுண்டத்துல போய் கைங்கரியம் பண்றது தான் புருஷார்த்தம் இதுல ஒரு நிலைப்பாடு இது மூன்று நிலைப்பாடோட கூட இருக்கிறதுன்ற இருக்க இந்த சுனிஷ்டை இருந்துருக்கேன் இந்த சுனிஷ்டை யார் கொடுத்தது இதுவும் பெருமாள் கொடுத்தது சுவாமி தத்தாம் சுவனிஷ்டாம் சிரசி சேஷாம் கிருத்வாம் தலையில பரிவட்டம் கட்டிக்கிற மாதிரி கட்டுறது பெருமாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்றதுன்னாக்க பரிவட்டம் கட்டுவா அர்த்தக்கால் துவஜாரோகணம் பண்ணணும் புரோக்ஷணம் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும்னாக்க முதல்ல அர்த்தக்காலுக்கு பரிவட்டம் கட்டி சடாரி சாட்சி மாலை போட்டு சடாரி சாட்சி எல்லாம் பண்ணுவா அதே மாதிரி ஒருத்தர் புராணம் வாசிக்கிறாள்னாக்க அது பெருமாளுக்கு ஒரு கைங்கரியம் அதுக்கு பரிவட்டம் கட்டி பண்றது அந்த மாதிரி சேஷான்றது இந்த இடத்துல சேஷ பரிவட்டம் இந்த சுனிஷ்டையே நமக்கு பரிவட்டமாக கட்டுறது தத்வஹித புருஷார்த்தங்கள்ல நிலைப்பாடோட இருக்கிறது தான் ஒரு பரிவட்டம் இந்த பரிவட்டமாக பண்ணிக்கொண்டு சேஷமாயுகோ நயந்தி மீதி காலத்தை போக்குகிறார்கள் என்று சொல்றார் இந்த ஸ்லோகத்துல உத்தமூர் சுவாமி வியாக்கியானத்துல ஒரு சுவாரஸ்யம் சங்கல்ப சௌகரியத்துல சொல்லச்சு சேஷம் ஆயுகு நயந்தின்னு சொல்ற இதெல்லாம் இதுக்கு முன்னெல்லாம் முனிகி காமியத்தின்னு ஏகவசனத்துல சொல்லியிருக்கு இங்க சொல்லியிருக்கிற மீதிகள்லாம் கூட சுவாபோத்போதம் வெதிகரணிகே போக மோட்சாந்தராலே காலம் கஞ்சித்து ஜெகதி விஜனா கேனச்சித்து கஞ்சித்து கேனச்சித்து ஸ்தாபியமான சொல்றவங்க இப்ப இந்த இடத்துல
நயந்தின்னு பகுவச்சனம் என்ன பிரயாசம் சொல்ற என்ற ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு சொல்ற இவெல்லாம் நயந்தின்னு ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு எப்ப மோட்சம் காலம் வரப்போறது வரப்போறதுன்றத அத்தையே எண்ணின்று இருக்கிறது அந்த கணனத்தைதான் எண்ணின்று இருக்குன்னு சொல்றது திருத்தாசந்தின்னு இருக்கும். இப்ப இது புருஷனுக்கு ஏற்படுறது தானே, அப்ப புருஷனுக்கு வருதுன்னா புருஷன் ஏகம்தான் மொத்தம் தானே இருந்துட்டு இருக்கும். ஏகத்துவன நிர்தேசம் புருஷன் இங்க ஜீவன் தான் சொல்றது, ஜீவன ஒண்ணுதான் நிர்தேசம் பண்றது. இப்ப இந்த பகுத்துவம் எதுக்குன்னாக்க இதுதான் எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட ஒரு விஷயம். இப்படிதான் மோட்சத்துக்கும், அதாவது பிரபன்னாளாக இருக்கிறவாளுடைய நிலை இப்படிப்பட்டதாக இருக்கு என்பது எல்லாரும் சொன்ன விஷயம்ன்றதுனால இந்த இடத்துல ஒரு பகவத்தனம். ரெண்டாவது இந்த சர்வத்திர ஏகவச்சனம்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது புத்திய அது சாமான்யமா சொல்றது. ஆகையால சாமான்யத்தையே சர்வத்து பாத்திர பாத்திரம் இந்த புருஷன் சொல்றது இருக்க ஜாத்திய ஏகவச்சனத்துல சொல்றதுனால தப்பு இல்லை. ஆகையால எல்லாருக்கும் பிரபன்னாள் எல்லாருக்குமே இப்படிப்பட்ட நிலைன்றத தெரியப்படுத்துறதுக்காக நயந்தி என்று சொல்ற. स्वापोद्बोधं व्यतिकर निभे भोगमोक्षान्तराले कालं कञ्चिते जगति विधिना केनचित् स्थाप्यमानाः तत्त्वोपाय प्रभृति विषये स्वामिदत्तां स्वनिष्ठां तेषां कृत्वा शिरसि कृतिनः शेषमायुर्नयन्ति. அதுக்கப்புறம் மேலும் ஒரு விஷயம் சொல்றேன். சித்தப்பிராய சமீஹிதஸ்ய விததோ தர்க்கோ விதர்க்கஹ புனஹ ஸ்தூலாப்யூஹ விசம்ஸ்தூல ஸ்திதிமதாம் அத்கே சமத்காரிணஹ தூரீகிருத்ய பலாதே த்வயா நுபுஜமோஹ துர்வார தர்வீகரானே கிஞ்சின்யோன மனோரதேன கிருதினா இன்னாம சஞ்சிந்தியதே. சித்தப்பிராய சமீகிதத்த நாம எது ஆசைப்படுறோமோ அதை ஆசைப்படுறது நமக்கு கை கட்டின மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு, தடங்கள்லாம் போயிடுச்சோம்னாக்க தானா என்ன ஆசைப்படுறோமோ அது வரதானே போக போறது. தடங்கள்லாம் போயிட்டு நமக்கு சித்தப்பிராயம் வந்துட்ட நிலையில இருந்துட்டு இருக்கு. இப்ப நாம ஆசைப்படுறது மோட்சம் அந்த புருஷன் விஷயத்துல, அதுல போய் சித்தப்பிராயமாக இருந்துட்டு இருக்கச்சே விததோ தர்க்கஹா விதர்க்கஹா புனஹா கிம். இப்ப இந்த மாதிரி ஒரு சமயத்துல புருஷனுடைய விஷயத்துல என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு நினைக்கிறது இருந்துட்டு இருக்க, அபாயம் இருக்கிறதாக நினைக்கிறது இருக்க அது போய் தகுமா? எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே காமன் இல்ல, குரோதன் இல்ல, டம்பன் இல்ல, லோபன் இல்ல, யாரும் இல்ல, மோட்சம்தான் சித்தமா இருந்துட்டு இருக்கு, எந்த தடங்களும் இல்லாத இருந்துட்டு இருக்கச்சு. இன்னும் பயந்துட்டு இருக்கலாமா, என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்னமோ ஆகும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கலாமா என்று கேக்குற. விததோதர்க்கஹா புனஹா இப்ப மறுபடியும் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறது அசம்பாவிதம். இது அச்சித்தனம், இதை வந்து நினைக்கவே வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம் இருக்கு. அதையில நாமெல்லாம் பிரபன்னாளாக இருந்துட்டு இருக்கிறவன் நமக்கு மோட்சம் வருமா வராதான்னு எல்லாம் விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளதெல்லாம் சித்தப்பிராயம், சதாச்சாரிய கடாட்சம் நமக்கு ஏற்பட்டிருக்கு, ஆச்சாரியால் நமக்காக எம்பெருமான் இடத்துல பிரார்த்தனை பண்ணிருக்கா, நமக்கு அந்த பிரார்த்தனை ஒரு சமயத்திலையும் பலிக்காத போகாது, கட்டாயம் பலிக்கும். அகில நம்ம அந்த மகாவிசுவாசத்தோட நிர்விசாரமா இருக்க வேண்டிய ஒரு நிலை நமக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல சமாதி அதுல தியானத்துல வரச்சே அதுக்கு தடங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னா பெருமாளை பகவத் தியானம் பண்ணிண்டு அதனால நமக்கு அந்த பரம பக்தி வந்து அதனால வரக்கூடிய மோட்சம் வரப்போறது சித்தமா தானே இருந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கடைசி வரைக்கும் என்ன ஆகும் என்ன ஆகும்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சிட்டு இருக்கிறதானா என்பது அர்த்தம். ஸ்தூலாபியூக விதம் ஸ்தூல ஸ்திதிமதாத்மகே சமத்கார ஸ்திதிமதாம் அத்தே சமத்காரிணா என்பதாக சொல்ல. இப்ப என்னன்னா ஸ்தூலாபியூக விசம்ஸ்தூல ஸ்திதிமதாம்
अर्थे चमत्कारिणः स्थूलाभ्यूह स्थूलाभ्यूहम போகணும்னாக்க தத்தத்வத்துவனுடைய யதார்த்மிய ஞானம் அதாவது அகங்கார மமகாலத்தினால வரக்கூடிய இந்த போக சேஷங்களுக்கு மீதி இருக்கிற போதங்களுக்கு ஆசிரியமாக நடக்கிறது அதெல்லாம் வந்து சிந்தை அதனால விசம்ஸ்தூலா அதாவது ஒரே நிலைப்பாடு இல்லாததாக இருந்திருக்கிற விஷம் ஒரு நிலை அவளுக்கெல்லாம் சமீபே சமத்காரணம் அவ அத்கேனாக்க கிட்டக்கேன்னு அர்த்தம் அத்கே சமத்காரினா அதாவது எதிராளிகளுடைய வீரம் அதாவது நம்மளுடைய ரிபுச்சமோ துர்வீராக அந்த மோகதேனாந்தன் காமாதிகள் மோகாதிகள் அவெல்லாம் அவ மொத்த பேரையும் அந்த எதிர சத்ரு சேன வீரர்கள்னு அர்த்தம் அதுவே ஒரு சர்ப்பம் மாதிரி தூரீகிருத்திய பலாத்து ஸ்வயா ரிபுச்சமு துர்வார தர்வீகரா ஒரு கொம்ப எடுத்துட்டு பாம்பு இருந்ததுன்னா அதை இப்படி ஓரத்தாட்டு தூக்கி தள்ளுற மாதிரி தள்ளியாச்சு அவளை மொத்த பேரும் தள்ளியாச்சு கிஞ்சின்யோன மனோரதேன கிருத்தினா கெண்ணாம சஞ்சரிக்கிறது அப்படி இருந்தும் கூட இன்னும் உம்முடைய மனோரதம் பூர்த்தி ஆகாத மாதிரி என்னத்துக்காக நேர் இந்த மாதிரி விசாரப்பட்டு இருக்கேன்னு வியவசாயன் ராஜாவை பார்த்து கேட்கிறான் இந்த விசாரம் பட வேண்டிய அவசியம் இல்லை இது எல்லாம் நமக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு சித்தமா தான் இருந்துட்டு இருக்கு மோட்சம் வர போறது புருஷனுக்கு மோட்சம் வந்துட போறது உன்னுடைய தகப்பனார் ஜீவன் புருஷன் தானே அவரை மோட்சம் போகும்படியாக பண்ணியாச்சு மகாமோகனுடைய பிடியிலிருந்து வெளியில கொண்டு வந்தாச்சு இதுதான் சித்தமா இருந்துட்டு இருக்கு என்ன எண்ணத்துக்கு விசாரப்படுறோம் அதுக்கு சொல்ற ராஜா பார்த்துட்டு சரி இருக்கட்டும் அப்படியேதான் இருக்கட்டும் ஆனாலும் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு அப்படின்னு விமுக்தி பசதேசிகை விதசவருத்தி வைதேசிகை புருமிஷ்டி சுகநாச உனக பிரபதி பாஷிதை உஜிதம் பிஷஜதி பவம் பிரபம் பிதரிசேஷிணி ஸ்ரீபதா வபத்ஷபி நிவர்த்தகம் கிமபி பத்ரம் அபியர்த்தயே நான் ஒரு விஷயத்தை பிரார்த்திக்கிறேன் என்று சொல்றேன் என்ன விமுக்தி பததேசிகை மோட்ச மார்க்கத்தை உபதேசம் பண்றதுனால ஆச்சாரியர்களாக இருந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை உபதேசம் பண்றதுனால அவ ஆச்சாரியாளாக இருந்திருக்க அந்த ஆச்சாரியர்களாயும் விதத்த விருத்தி வைதேசிகை தப்பான காரியத்தை எதுவும் பண்ணாத இருக்கிறவரும் விமிருட்ட சுகசௌனக பிரபுதி பாஷிதை உஜிதம் இதுக்கு மேல சொல்றது சுகர் சௌனகர் முதலிய மகான்கள்லாம் சொன்ன வார்த்தைகள் இருக்க அந்த வார்த்தைகள்ல ரொம்ப ஆராய்ந்து அதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சின்றவர்களாகவும் விட வேண்டியதை விட்டவர்களாகவும் அர்த்தம் விமிருஷ்ட சுகசௌனக பிரபுதி பாஷிதை உஜிதம் பிஷஜதி பவம் பிரபவம் பிதரிசேஷிணி இந்த சம்சாரத்திலிருந்து விலக்கப்பட்ட ஒரு மருத்துவனாக இருந்திருக்கிற நமக்கு பிதாவாகவும் சுவாமியுமாகவும் இருக்கிற சேஷினி ஸ்ரீபதவு சேஷியாக இருக்கிற எம்பெருமானிடத்துல அந்த திருமாலிடத்துல அபத்ய வினிவர்த்தகம் கிமபி பத்ரம் அப்பியர்த்தயே இதுக்கு மேல ஏதனா ஒரு அபத்தியம் வந்ததுன்னாக்க அதாவது பாகவத அபத்தாரம் அதுதான் பெரிய இது நாம புக்திமா பக்தியோ பிரபத்தியோ பண்ணினோம்னாக்க பெருமாள் மோட்சம் சித்தமா கொடுத்துருவேரு அதுல ஒன்றும் சந்தேகமும் இல்லை ஆனா பாகவத அபச்சாரம் கணக்கு பட்டமானாக்க அது போஸ்ட்போன் ஆயிடும் தள்ளி போயிடும் எப்ப மோட்சம் கொடுப்பேன்னு சொல்ல முடியாது ஆகையால நாம ஒரு சமயத்திலையும் பாகவத அபச்சாரம் படக்கூடாதுன்னு சொல்ற அந்த பாகவத அபச்சாரம் ஆகிற ஒரு தடங்கள் அந்த தடங்களை போக்கடிக்கணும்னு யாரிடத்துல நாம பரதமர்ப்பணம் பண்ணமோ அவளிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணிடலாம்
आगे नारद वरपुर सब विषय अल्प विषय राजा व्यवसाय विमुक्ति पथ देशिकैः वितथ देशिकैः वितथ वृत्ति देशिकैः मुख्यमान विषय मोक्ष मार्ग होना आचार्य वेर यार नमक मोक्ष नाम मुड़ा आगे नाम मुदल नाम तेजिकन ब्रह्मवित्त अपचार ब्रह्मवित्त अपचारपूा ब्रह्मवित्त अनुग्रह नमक सीकर नमक इष्ट प्राप्ति नाम ये नो अमुक क ब्रह्मवित्त अपचारपाक नमक इष्ट प्राप्ति एपड़ा रु मूणा विषय आचार्यव एपड़ी आचार्यव विपरीत आचारते अनुष्ठिकावाणु एल विपरीत एद्रवाक नवा आचार्य அதோட ஆச்சாரியால என்ன பண்ணானோ சுதந்திரமா ஒரு யாரும் தீர்மானம் பண்ண மாட்டா அவள அதல ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் இவைகள்லாம் சொன்ன விஷயங்களை பராமர்சம் பண்ணி ஏதத்ர பிராமணா சம்மரசிதஹ யுக்தா யுக்தாஹ அலோக்ஷா தர்மகாமாஸ்யுஹ இப்போர் தர்ம சந்தேகம் வருது இப்படி பண்றதா அப்படி பண்றதான்னு தெரியல அந்த மாதிரி வரச்சே எனக்கே எல்லாம் தெரியும்னு ஒருத்தர் நினைச்சிட்டு தானே அதை சொல்லக்கூடாது அவ என்ன பண்ணணும்னா ஊர்ல யாரெல்லாம் பெரியவாள்ன்றவ மதிக்கப்படுறவளாக இருந்திருக்காளோ சாஸ்திரஜ்ஞானு சொல்றவளாக இருந்திருக்காளோ அவ எல்லாரையும் ஒரு சதஸ் மாதிரி கூட்டி யுக்தா யுக்தா அதல யோசனை பண்ணணும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா என்ன பண்ணா தர்மத்துக்கு ஒரு தடங்கள் வராத இருக்கும்ன்றத அந்த சபையை கூட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு ஆகையால அகங்கார மமக்காரங்களோட அவளுக்கு என்ன தெரியும் இவளுக்கு என்ன தெரியும்ன்ற எண்ணம் இல்லாமல் சாஸ்திர ஞானம் கூட இருக்கணும் எல்லாரோடையும் பராமர்சம் பண்ணணும்னு சொல்ற அம்பரீஷோபாக்கியானத்துல சொல்லச்சே தூர்வாச மகர்ஷி வந்துட்டு துவாதசியோ கொஞ்ச நாள்தான் இருந்துருக்கு தூர்வாசர் போனவர் அதிதி சத்காரம் பண்ணணும் அதிதியை விட்டுட்டு சாப்பிட்டாக்க பெரிய தப்பு துவாதசி போய் அதுக்கப்புறமா பாரண பண்ணமானா துவாதசி ஏக துவாதசியினுடைய பலன் இருக்க அது பலன் பாரணையினுடைய பலன் மொத்தம் போயிடும் என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு ராஜா யோஜனை பண்ண கூப்பிடுறேன் எல்லார வித்வான்களையும் கூப்பிடுனேன் மொத்த வித்வான்களும் அங்கே தானே இருந்துருக்கா இவருக்குதான் பாரணைக்காக தானே காத்துட்டு இருக்காளோ வந்து மொத்த பேரையும் கூப்பிடுறான் மொத்த பேரையும் கூப்பிட்டு சொல்றேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு தர்ம சங்கடம் ஏற்பட்டிருக்கு இதுக்குதான் தர்ம சங்கடம்னு பேரு நான் என்ன பண்றதுன்னு கேட்கிறேன் அவன் எல்லாரும் சொல்லிட்டான் இப்ப அம்பதா கேவலே நெய்வன் ஒரு தீர்த்தத்தால நீ பாரணை பண்ணியனாக்க அது சாப்பிட்டதாகவும் ஆகும் சாப்பிடாததாகவும் ஆகும் என்று சொல்றேன் அப்போ தர்ம சந்தேகம் வர சமயங்கள்ல பராமர்சம் பண்ணணும் எல்லாம் பெரிய ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்லாம் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் பராமர்சம் பண்ணி விமிருஷ்ட சுகசௌனக பிரபிருதிபாஷிதை இவர்களாலே சொல்லப்பட்டதாக இருந்திருக்கு அது நல்ல ஆராய்ஞ்சவாளாக இருந்திருக்கிறவா அதோட இல்லாத இவாள்லாம் என்னன்னா இந்த சம்சாரம்ன்றது யாருக்குமே இந்த இவாள்லாம் மகான்களாக இருக்கிறவாள்லாம் சம்சாரத்தை விரும்புறவா இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி சோப்போத்வாபம் அந்த தூக்கத்துக்கும் முழிக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிற சொப்ன திசையில இருக்க மாதிரி இருந்திருக்கிறவா இவாள்லாம் இவள்லாம் இந்த சம்சாரத்துக்கு மருந்தாக இருந்திருக்கா அவ நமக்கு சுவாமியாகவும் இருந்திருக்கா பிதரிசேஷினி ஸ்ரீபதா வபத்ய நிவர்த்தகம் அப்ப பெருமாளிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சோம் அந்த அபத்தியங்களையும் போக்குறதுக்கெல்லாம் பெருமாளிடத்துல தான் இப்ப பிரார்த்திக்கிறதுக்காக விரும்புறேன்னு இந்த இடத்துல ராஜா சொல்ற இப்படி நாம்பளும் நம்ம இருக்கிற பிரசன்னதாச சரணாகதி எல்லாரும் நாம் எல்லாரும் சரணாகதி பன்னெண்டுவாளாக இருந்துருப்போம் இருக்கிற காலத்துல எந்த விதமான கூடிய வரைக்கும் தப்பு காரியத்துல ஈடுபடாமல் நமக்கு நடக்க போற நல்லதை நினைச்சிருந்து பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு பாகவதாபச்சாரம் படாமல் இருக்கணும்ன்றதுதான் இந்த இடத்துல சுவாமி நமக்கு அறிவுறுத்துகிற ஒரு விஷயம்
சுவாமியினுடைய அனுகிரகத்தினால அந்த நிலை நமக்கு வரணும்னு பிரார்த்திச்சிருந்து இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாத்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.